ஹாய் கைஸ், ஸோ இன் திஸ் வீடியோ ஹவு டு அவாய்ட் மசில் கிராம்ப். தசை பிடிப்பை வந்து எப்படி நம்ம முன்னாடியே தவிர்க்கிறது, அதாவது ப்ரிவென்ட் இஸ் பெட்டர் தன் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க, வருமுன்னு காப்போம். ஸோ அப்படி நம்ம தசை பிடிப்பு உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பொதுவாகவே இந்த மசில் கிராம்ப்ன்ற பிரச்சனை வந்து ஏற்படும், அதாவது தசை பிடிப்பு. ஸோ இப்படி வந்து தசை பிடிப்பை வராமல் நம்ம எப்படி முன்னாடியே வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா தசையெல்லாம் அதிகமாக பிடிக்குது ப்ரோ, எனக்கு பார்த்தீங்கன்னா கை காலெலாம் சுழுக்கு விழுவுது, அதுக்கு ஏதாவது டிப் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார்ம் அப். ஸோ வார்ம் அப் பார்த்தீங்கன்னா மசில் கிராம்ப்லேருந்து ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு இந்த வார்ம் அப் வந்து உதவும். ஸோ வார்ம் அப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வார்ம் அப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு வாரம் மட்டும் நல்லா வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ போக போக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லேசினஸ் பட்டுட்டு, அதாவது சோம்பேறி பட்டுட்டு வந்து ஒர்க் அவுட்டை வந்து சீக்கிரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, அதாவது வார்ம் அப் பண்ணாமலே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா லைட்டாக கை காலை அசைச்சிட்டு அதுக்கப்புறம் வார்ம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்படி பண்ணக்கூடாது. நல்ல வந்து வார்ம் அப் பார்த்தீங்கன்னா 10 or 15 minutes வந்து நல்ல பாடி ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் நல்லா வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு தான் உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு வெயிட்டை வந்து சடார்னு நீங்கள் தூக்கும் போது உங்கள் மசில்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்க முடியாமல் உங்கள் மசில்ஸ் வந்து டியர் கிழிஞ்சிரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசை பிடிப்பு, தசை சுழுக்கு இது மாதிரிலாம் ஏற்படுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பசியாக இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு, அதாவது ரைஸ் பார்த்தீங்கன்னா சரி சரன்னு சாப்பிட்றோம், தொண்டையில் போய் விற்கிக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி தான் திடீர்னு சடனாக ஒன்று வந்து நடக்கும்போது, ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொண்டையில் விற்கிறதுனால நம்ம வந்து தண்ணி குடிப்போம், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து அந்த மாதிரி ஃபுட்டை வந்து எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டாலும் சரன் உள்ளே போயிடும், தொண்டையில் வந்து விற்காது சிக்காது. ஸோ அதே மாதிரி தான் வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால மசில், அதாவது மசில் வந்து டேமேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தப்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு தண்ணி அந்த நேரத்தில் இல்லைன்னா உங்களுக்கு தொண்டையில் அந்த சாப்பாடு ரைஸ்ன்றது அப்படியே சிக்கிட்டு உங்களால் மூச்சு விட முடியாமல் இறந்து போகிறது கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வார்ம் அப் வந்து செய்யுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வார்ம் அப் வந்து 10 or 15 minutes வந்து நல்லா வந்து வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இயக்கத்தின் செயல்திறனை பார்த்தீங்கன்னா மேம்படுத்துதுன்னு கூட சொல்லலாம் இந்த வார்ம் அப். ஸோ வார்ம் அப் செய்கிறதுனால நமக்கு பாடியில் வந்து பிளட் ஹார்ட் பீட், அதாவது இதய துடிப்பையும் பிளட் ஃப்ளோ, அதாவது ரத்த ஓட்டத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதனால் நம்ம மசிலுக்கு அதிகமாக ஆக்சிஜன் சப்ளை வந்து கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வார்ம் அப் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வார்ம் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய டேமேஜான மசில்ஸ், அதாவது பெரிய தசை பிடிப்பு சுழுக்கு இதுலேருந்து தப்பிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மசில் கிராம்ப் டிப்ஸை வந்து நான் வந்து நெட்டில் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வார்ம் அப் செய்கிறதுனால நம்மளோட மசில் கிராம்ப் தசை பிடிப்புலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது மசில் கிராம்ப்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த டவுட் ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், பை.